நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டத்தின் போது தலையீடு செய்ததாக 10-க்கும் மேற்பட்ட திமுகவினர் கைது. கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் தண்டனை பெற்றவர்கள் உள்ளிட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கும் இஸ்லாமிய கைதிகள், ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்ற 7 பேர் உள்ளிட்டோரை விடுதலை செய்ய வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகிறது. தர்மபுரி மாவட்டம் மோரப்பூரில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்திய போது திமுகவினர் திடீர் தாக்குதல் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக பேட்டியளித்த சீமான் திமுகவினரை கடுமையாக விமர்சித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தர்மபுரியில் ஏற்பட்ட சம்பவத்தால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் துவங்குவதற்கு சற்று முன்பாக திமுகவை சேர்ந்த சிலர் அங்கு வந்துள்ளனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய போது நாங்கள் போராட்டம் நடத்த வரவில்லை, திமுக என்று தெரிவித்தனர். மேலும் சீமான் என்ன பேசுகிறார் என்பதை வேடிக்கை பார்க்க வந்திருப்பதாக கூறினர். ஆனால் அவர்களை காவல்துறையினர் அங்கிருந்து சென்றுவிடும்படி வலியுறுத்தினர். அப்போது போலீசாரும் திமுகவினரும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது திமுகவினர் போலீஸ் அராஜகம் ஒழிக என்றும் ஸ்டாலின் வாழ்க என்றும் சீமான் ஒழிக என்றும் கோஷங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து போலீசார் திமுகவை சேர்ந்த 10-க்கும் மேற்பட்டோரை கைது செய்து வேனில் ஏற்றி போலீஸ்